நான் செய்த அந்த ஒரு தப்பு தான் என் வாழ்க்கை இப்படி போனதற்கு முக்கிய காரணம் என சமீபத்தில் நடிகை கிரண் ரத்தோட் பேட்டி ஒன்றில் புலம்பியுள்ளார். தமிழ் சினிமாவில் இவர் நடிப்பில் அன்பே சிவம், வில்லன் ஆகிய திரைப்படங்கள் வெளியாகியுள்ளன. தமிழ் மட்டுமின்றி இந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் நடித்துள்ளார். சினிமாவிலிருந்து திடீரென மாயமான கிரண் தற்போது அவரின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆக்டிவாக இருந்து வருகிறார். அந்த வகையில் இன்ஸ்டாகிராமில் பதிவுகளை விட அவரின் கவர்ச்சி புகைப்படங்கள் தான் அதிகமாக வருகின்றது. இந்நிலையில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் தன் வாழ்க்கையே ஒரு தவறான முடிவால் தான் வீணாகிவிட்டது என்று பேசியுள்ளார். அதில் எனக்கு திருமணமாகவில்லை, நான் தனியாகத்தான் வாழ்ந்து வருகிறேன், பல படங்களில் நடித்துக் கொண்டிருந்தேன், அந்த சமயத்தில் தான் ஒரு தவறான நபரை காதலித்தேன், இதனால் பல பட வாய்ப்புகள் வந்தும் என்னால் நடிக்க முடியவில்லை, காதல் திருமண என என்னுடைய உண்மை வாழ்க்கையை விட்டு குடும்ப வாழ்க்கைக்கு ஆசை கொண்டேன். சிறிது காலத்திற்கு பின்னர் தான் அவரின் உண்மை முகம் எனக்கு தெரிந்தது. தற்பொழுது சினிமாவும் இல்லை, காதலும் இல்லை, மேலும் நான் அன்று சரியாக இருந்திருந்தால் கண்டிப்பாக நல்ல இடத்திற்கு சென்றிருப்பேன், முட்டாளாகி விட்டேன், தற்பொழுது பட வாய்ப்பிற்கு ஆசைப்படுகிறேன், ஆனால் குறைவாகத்தான் வருகிறது என உருக்கமாக பேசியுள்ளார். இப்பொழுது நடிக்கத்தான் என்னை யாரும் அழைக்கவில்லை, நான் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறேன், அதே போன் நம்பர் தான் வைத்திருக்கிறேன், கால் செய்து என்னை மீட் செய்யலாம், கதை சொல்லலாம், வேலைக்கு மட்டும் போன் செய்யுங்கள், டின்னர் சாப்பிட போன் செய்ய வேண்டாம் என கூறியுள்ளார். இதனை பார்த்த ரசிகர்கள் கிரணின் வாழ்க்கைக்கு பின்னால் இப்படி ஒரு சோக கதை இருக்கிறதா என கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர்.